கார்கில் போர் குறித்து சர்ச்சை எழுப்பிய உத்தரப்பிரதேச மாநில சிறுபான்மைத்துறை அமைச்சர் அசாம் கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சர் அசாம் கான் காசியாபாத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது கார்கில் போரில் கிடைத்த வெற்றிக்கு காரணம் முஸ்லிம் வீரர்கள் என்றும் இந்து வீரர்கள் அல்ல என்றும் கூறியதற்கு காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இப்பிரச்சினை தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் புகார் செய்யப்பட்டது. இதையடுத்து தேர்தல் முடியும் வரை தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்க அசாம் கானுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா புகாரின் அடிப்படையில் காசியாபாத் மாவட்டம் மசூரி போலீஸ் நிலையத்தில் அசாம் கான் மீது முதல் தகவல் அறிக்கையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7 தாரீக் கோ மாதிரி அசாம் கான் ஜி கா யஹா பர் சபா தி தோ உஸ்மே உன்ஹோனே குச் பாஸ்ன தியா ஹை ஜிஸ்பே ஷிகாயத் ஆயி தி இஸ்மே இஸ்கி டிவிடி பன்வாயி கயி ஹை ஜோ ரிகார்டிங் ஹம் லோக் கர்வாதே ஹை சாரி சபாவோ கி உஸ் டிவிடி கோ பேஜா கியா தா யஹா சே அனலைஸ் கர்கே வீடியோ வியூவிங் டீம் கே துவாரா எலெக்ஷன் கமிஷன் இந்தியா கோ ஆர் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா சே நோட்டீஸ் பீ தியா கியா ஹை அசாம் கான் ஜி கோ. அசாம் கான் மீது மதம் இனம் அடிப்படையில் மோதலை ஏற்படுத்துதல், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக கருத்து தெரிவித்தல், மத உணர்வுகளையும் நம்பிக்கைகளையும் புண்படுத்தும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தனது விளக்கத்தை அளிக்க வாய்ப்பளிக்காமல் தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ள அசாம் கான் தான் பேசியதில் எந்த தவறும் இல்லை என்றும் தான் ஒரு தேசியவாதி என்றும் விளக்கம் அளித்துள்ளார்.